நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ள நிலையில் இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. இதில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரை நிகழ்த்துகிறார். அதன் பின்னர் வருகின்ற பிப்ரவரி 1 மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். இந்த கூட்டத்தொடர் பிப்ரவரி 9 வரை நடைபெறவுள்ளது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும் போதெல்லாம் அதை சுமூகமாக நடத்த மத்திய அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி ஆலோசனை நடத்துவது வழக்கம். அதேபோல் இந்த முறையும் இன்று அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இதில் பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்படவுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பிப்ரவரி 1 இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது.